उंगी ना सीधी पांग पदनाल मतलब आज अधिकार तमुदा मान्य आची मतलब कूटी आज पंगु पटी भारत जनता इंडम पटी कांग्रेस कक्षल इंडम पटी पद आज अधिकार तमिलना मकुकी से कुब आजी कुबा यार वर मु अतिमुना यार वाणाल सटम उपाला यार वाणाल एमपी आगे यार वाणा अमचर आगे यार वाणा मुदर अद्क नान उदारण पदवी वेरी नाकाली आस अलिया मकुके स्टालिन सटपर उ आयती सटमार अब नानू नुज आना नान विधम वे विधम वे नान उपाल उयर्दे आना तंद अंत कची तेवरा अंत नई की उयर मे अमचर कल तल कल निर्वाह मर्याद अका वलनमति इवे अलग सीधिपाव कल आज की एदूर से कक्षा एपड़ा उड़क इतना तिगे वे सा नमल और सर प्रिंसार अर पन्न प्रिंसा इत नम पक वार प्रक निक तीर्मा सटमें मीद नोर तीर्मा नंवे अंत सभवते पी उम्मीद सटम वरला इलाव सटमे तिमको अतने इंकीम आजी की वह एपी तमिलना मटमें सीधि पार्ता सटमे अभीकोल वे एपीपा एनी पांग इंकी कल एव्वो तुड़ आना मुड़ल अलग नूती इवती रेर आदरी वो अ நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டாங்க அப்பொழுதோ ஓட்டெடுப்புல விட்டாங்க அப்ப ஒரு ஓட்டு கூடுதலா கிடைச்சது அப்பொழுதோ நம்பிக்கை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதுலயே அவ தோற்று போவாங்க ஆ இருமுறை நாங்க நிரூபித்து காட்டிக்கின்றோம் இருமுறை சட்டமன்றத்திலே நிரூபிக்கப்பட்ட ஆட்சி தான் அம்மாவுடைய ஆட்சி யாரால கலைக்க முடியாது अधिक आचल तटी तक उपलब्ध நீங்கள் எவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தீங்க எந்த திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்ட அளவுக்கு மக்கள் மனதில் பதிகிட்ட அளவுக்கு செஞ்சீங்களா எதுவுமே செய்யல அதனால தான் நாட்டு மக்களுக்குள்ள மறந்துட்டாங்க அவே இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னாலும் சரி இதையும் புரட்சி தலைவர் அம்மாவாலும் சரி இரண்டு பெரும் தலைவர்களும் மக்களையே சிந்தித்து சிந்தித்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் இருவரும் தலைவர்கள் அவருடைய ஆட்சி எனக்கு முன்னாலே அக்கா சொன்னதே போல எவராலும் तुकूट पार्क मुड़ा ऐनाल कल तौर पणि अं मु परेपेटे इतने को कई मर्याद वलर्मी अलग आयरती अरुद कईवे अट नावे वह कई इंक्र पत्रिकाल ऊड़क पड़तावे
ஆகவே இன்றைக்கு ஒரு கோப்பு வருகின்றது என்று சொன்னால் ஒரு அரசு திட்டமிட்டு அந்த கோப்பு அனுப்பி வைப்பார். முதலமைச்சர் இடத்திலே முதலமைச்சருக்கு வந்தவுடன் அந்த கோப்பு கையெழுத்திட்டவுடன் அது அரசு ஆணையாக மாறி திட்டமாக மாறி மக்களுக்கு போய் நன்மை சேரும். அவே 1560 கோப்புகளுக்கு கையொப்பமிட்டு ஒரு கோப்பு கூட நிலுவையில் இல்லை. அந்த அளவுக்கு அரசு துரிதமாக வேகமாக மக்கள் சேவை செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, எந்த திட்டமாவது தமிழகத்துக்கு வந்ததா? மாநிலத்தினுடைய ஆட்சி, மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றீங்க, பாரதிய ஜனதாவிலையும் நீங்கள் இடம் பெற்றீங்க, காங்கிரஸ் கட்சியிலையும் இடம் பெற்றீங்க, 14 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? காவிரி நதி நீர் பிரச்சனை, இன்றைக்கு தமிழகத்திலே ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதி நீர். இன்றைக்கு 14 கனடி தான் வருது. நேற்றைய தினம் இன்றைக்கு நம்ம மேட்டூருக்கு வெறும் 14 கனடி தண்ணி தான் வருது. எப்படி மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியும்? லட்சக்கணக்கான கனடி வந்து இருந்த நிலை மாறி வெறும் 14 கனடி தான் வருது. அதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது. அப்பொழுது திமுக ஆட்சி இங்கே தமிழகத்தில் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றிருந்தது. அப்போவே அரசியல் வெளியிட சொன்னாங்க, அம்மா வெளியிடலை. அம்மா வழக்கு போட்ட பிறகுதான் அரசியல் வெளியிட்டாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலை, நீங்கள் நினச்சிருந்தா அமைச்சிருக்கலாம். காவிரி நதிநீர் முறைப்படுத்த குழு அமைக்கலை, இரண்டையும் அமைச்சிருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கு விவசாயிகள் உள்ள அண்ணலுக்கும் இன்றைக்கு அவ்வளோ இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆளாயிருக்க மாட்டார்கள். மத்தியிலையும் ஆட்சி மாநிலத்தையும் ஆராய்ச்சி எதுவுமே செய்யல. பதவி வெறி, நாற்காலி ஆசை, அதுதான் அவர்கள் செய்தார்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. காவிரியை பற்றி சிந்திக்கல, காவிரி திட்டத்துக்கு உன நடவடிக்கை எடுக்கல. மாண்பு இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார்கள். மாண்புதீதியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் போடப்பட்ட அந்த சட்டம் தான் இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாதகமான தீர்ப்பை நிச்சயம் பெறுவோம். இவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கும், நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எதுவுமே செய்யல, ஆட்சியிலிருந்து வெளியேறின பிறகு கதை பேசுகிறாங்க. இன்றைக்கு விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. யாரால்? உங்களால். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு விவசாயிகள் அங்கே போய் போராட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டார்கள். தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், இந்த வறட்சி போயிருக்கும், விளைச்சல் மக்கள் பெற்றிருப்பார்கள், விவசாயிகள் அவருடைய வறுமை நீங்கியிருக்கும். அதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக தான் காரணம். அவர் முல்லை பெரியார் அணையில் அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 137 to 142 உயர்த்தி மேலும் 140 to 152 உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அம்மாவுடைய அரசு. பாலாறு பிரச்சனை எல்லாமே அம்மா சட்ட போராட்டத்தின் மூலமாக நமக்கு தேவையான உரிமையை பெற்றுத்தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. என்னப்பா செஞ்சது? ஒரு நாள் சொல்லு பார்க்கலாம், எதையுமே செய்யல. குடும்ப ஆட்சி, குடும்பத்தில் இருக்கீங்க தான் யார் வர முடியும். இப்போ அதிமுகவில் தான் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினராகலாம், யார் வேணாலும் எம்பி ஆகலாம், யார் வேணாலும் அமைச்சராகலாம், யார் வேணாலும் முதலமைச்சராம். அதுக்கு நானே உதாரணம். ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இவ்வளோ பெரிய மாநகரத்தில் முதலமைச்சராக பேசணும்னா சாதாரண காரியமா? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. இன்னைக்கு திமுகவில் யாராவது வர முடியுமா? ஸ்டாலின் தான் அடுத்தது, இல்லைனா கனிமொழி. அதே குடும்பத்தை சார்ந்துதான் வர முடியும். இங்கே தான் அப்படின்னா மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் அந்த மாவட்டத்தை அமைச்சருடைய பையன் தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றுதான் உழைக்கின்றவர்களுக்கும் விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கும் தொடர்ந்து பதவி கிடைக்கும். நான் 9 முறை போட்டிட்டுருக்கிறேன், 6 முறை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன், 3 முறை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன், ஒரே தொகுதியில் போட்டிட்டுருக்கிறேன், எந்த தொகுதிக்கும் மாறல. 4 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றேன், 1 முறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றேன். 1989 இரு அணிகள் பிரிந்த பொழுது சேவை நிலையை அம்மா பக்கம் நின்று வெற்றி பெற்றவன் நான். 91 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், வாரிய தலைவராக இருந்தேன்,
கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கின்றேன். கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், இப்போ தலைமை கழக நிர்வாகி. ஆக நாங்கள் வந்து எதுவுமே செய்யலை என்று சொல்வதெல்லாம் தவறு. அரசியல் கால் புலர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றார்கள் எதிர்கட்சியினர். இன்னைக்கு பொறுப்பேற்றிலிருந்து இரவு பகல் வாராமல் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சட்டப்பேரவைப்பினர், நாடாளுமன்றங்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே சிறப்பான முறையில் பணியாற்றி மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்களா, 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி. அணையில் நீர் கிடையாது, ஏரியில் கிடையாது, குளத்தில் கிடையாது. இன்னைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா ஏரியிலையுமே இன்றைக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வழியாளி வாரியம் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 500 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி அந்த பணிகள்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு எங்கேயுமே குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்காவது குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 100 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏரிகளை குளங்களை எல்லாம் தூர்வாட என்பதற்காக குடிமராமத்து என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி 1519 ஏரிகள் இன்றைக்கு தூர்வாரப்படுகின்றன. தூர்வாருகின்ற பொழுது பெய்கின்ற மழை நீர் அங்கே தேங்கி அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மேலும் பல ஏரிகள் குளங்கள் தூர்வார என்பதற்காக 300 கோடி ரூபாய் குடிமராமத்து திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. அது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வளவு கடுமையான வறட்சி, வடகிழக்கு பருவமழை கிடையாது, தென்மேற்கு பருவமழை கிடையாது, பருவமழை பொய்த்து விட்டது, பெய்கின்ற மழை நீர் குறைவாக பெற்றிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலும் கூட, வறட்சியான சூழ்நிலையில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. விலை உயராமல் பார்த்துக்கிட்டோம் இவ்வளவு வறட்சியிலையும். இதை விட என்னங்க வேணும்? ஒரு ஆட்சி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ மறுநிலமே செய்து முடிக்கின்றோம். உங்களை போல அவரை கேட்கணும் இவரை கேட்கணும்லாம் கிடையாது, எது சரிங்கிறதோ அப்போ உடனே செஞ்சிடறோம். அதே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றிட்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய அடையார் அதை தூர்வாருவதற்காக 19 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றன. அதே போல் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எதுவுமே செய்யலின்னு சொல்கிறார். இவருடைய ஆட்சியில் 2006 2011 வரைக்கும் பாலத்துக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டினோட சரி, எந்த வேலையும் ஆரம்பிக்கலை. போரூர் பாலம், பாலம் கட்டுவதற்கு தேவையான நிலத்தை எடுக்கவே இல்லை. பாலப்பணை ஆரம்பித்தாங்க, பூஜை போட்டாங்க, போயிட்டாங்க. அம்மாவுடைய அரசு வந்த பிறகு அதுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி ஒப்பந்தம் விட்டு பணி துவங்கி இன்னைக்கு நடைபெற்றிருக்குது. அதே போல் பல்வேறு பணிகள் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, திருமங்கலம் பாலம், அண்ணா ஆச்சு, மூலக்கடை, வீசர்பாடி, இரட்டை ஏரி ஒரு பகுதி, அது இப்படிப்பட்ட பாலங்களெல்லாம் நாம் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் விட்டு சென்ற பணியெல்லாம் நாம் தான் செஞ்சோம். சில பணி அம்மாவுடைய திறக்கிறால் திறக்கப்பட்டு விட்டது. இன்னும் பால பணிகள் இன்னும் 1-2 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு அதுவும் துவக்கப்படும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்பதற்காக புதிய பாலங்கள் அறிவிக்கப்பட்டது. பல்லாவரம், வேளச்சேரி சந்திப்பு, இரட்டை ஏரி மறுபகுதி, மாட்டு மந்தை, கோயம்பேடு சந்திப்பு, கீழ்கட்டளை, மேடவாக்கம் போன்ற பல பாலங்களை அறிவித்தாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் தான் இருந்தேன். அதே இதே புரட்சித் தலைவி அம்மா ஆணையிட்டாங்க, இந்தந்த பகுதியெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று உடனடியாக டெண்டர் விட்டு அந்த பாலப்பணிகள்லாம் துவக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இவ்வளோ திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் இவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது மட்டுமில்ல, இன்றைக்கு விவசாயிகள் கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. ஆகவே விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டறிந்து 2247 கோடி வறட்சி நிவாரணமாக வங்கியின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கிட்டுருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட 15 லட்சம் விவசாயிகளுக்கு இன்றைக்கு இன்சூரன்ஸ் உதவி கிடைப்பதற்கும் இன்றைக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 24ஆம் தேதி திங்கட்கிழமை தலைமைச் செயலகத்திலே விவசாயிகளை அழைத்து அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகையை கொடுத்து தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதை இன்றைக்கு மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம்.
அந்த 15 லட்சம் விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் தொகை பெற்று தரப்படும் என்று சொல்கிறேன். 6000 7000 கோடி அந்த விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அரசு வேகமாக விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே அக்கா அவர் அழகாக பேசினார். 47 நாள் நினைக்கிறேன் நாங்கள் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் பாரத பிரதமர் அவர்கள் மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க, அங்கே எல்லாம் முதலமைச்சர்லாம் கலந்துட்டுருக்கிறீங்க, இந்த கோரிக்கை கொண்டு வெய்யுங்க அப்படின்னு எங்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போய் பாரத பிரதமரத்தை கொடுத்து இதை நிறைவேற்றி தருங்கள் என்று நான் வலியுறுத்தினேன். அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் அதை வலியுறுத்தி பேசினேன். அதே இன்றைக்கி நாம் என்னென்ன அரசு செய்யணும் அத்தனையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு மாநில அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது, மத்திய அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது. நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். நீட் தேர்வு இன்றைக்கி சொல்லுகிற ஸ்டாலின், நீட் தேர்வில் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலையும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று முதன் முதலாக நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதையுமே டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து அதை வலியுறுத்தினேன், நேரிலே வலியுறுத்தினேன், மெமோரண்டமும் கொடுத்தோம். அதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் நீட் தேர்வு பாதிக்கப்பட்டு வருவார்கள். ஆகவே தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை, ஆகவே நிதி விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், வலியுறுத்தி சொன்னேன், மீண்டும் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுதும் அப்பொழுதும் சொன்னேன். ஆகவே நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி சொன்னேன். மத்திய சட்டத்துறை அமைச்சரை நேரும் நானும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் நேரிலே சென்று வலியுறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை தமிழக சட்டத்துறை அமைச்சர் தமிழக சுகாதாரத்துறை இருவரும் சேர்ந்து போய் பார்த்து தமிழகத்தில் இருந்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தோம். ஆகவே தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நீட் தேர்வு தமிழகத்திற்கு உகந்ததல்ல, அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு மாநில அரசு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்குது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக இன்றைக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது அரசு முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு உணவு மானியம் அதிகமாக கொடுப்பது தமிழ்நாட்டில் தான். இன்றைக்கு உணவு மானியம் அதிகமாக கொடுப்பது தமிழ்நாட்டில் தான். வலையில் அரிசி கொடுப்பதும் தமிழ்நாட்டில் தான். ஆக இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் கிடச்சிது. உழைக்கின்ற மக்களுக்கு அத்தனையும் நன்மைகள் கிடைக்கப்பட்ட ஆட்சி ஒரே ஆட்சி. கல்வியிலே ஒரு புரட்சி மறுமலர்ச்சி அம்மாவுடைய ஆட்சியில் தான் பார்க்க முடியுது, வேறு எந்த ஆட்சியிலையும் கிடையாது. இன்றைக்கு காலனி பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைக்கு காலனி சீருடை விலையில்லா புத்தகம் நோட்டு பை ஜாமெட்ரி பாக்ஸு அதுக்கு மேலே அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு கம்ப்யூட்டர் எந்த மாநிலத்தில் கொடுக்குறாங்க? வல்லரசு நாட்டில் கூட கிடைக்கிறது கிடையாது. வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கம்ப்யூட்டர் கல்வி கற்று உயர்கல்விக்கு போக முடியும், தொழிற்கல்விக்கு போக முடியும், டாக்டராக போக முடியும், என்ஜினியராக போக முடியும். வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு 14000 போட்டு கம்ப்யூட்டர் வாங்க முடியாது. ஆகவே அம்மா அம்மா அவர்கள் சிந்தித்து பார்த்தாங்க, அந்த வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கும் அரசின் மூலமாக 14000 போட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து அந்த அற்புதமான அறிவு பூர்வமான கல்வியை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இந்த 10 ஆண்டு காலம் கழித்து பார்த்தா இன்றைக்கி தமிழகம் விஞ்ஞான உலகமாக மாறிடும். அப்படிப்பட்ட கல்வி அம்மா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய அரசு என்ன செஞ்சது மக்களுக்கு? ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் கல்வி அறிவு மிக முக்கியம். எந்த ஒரு நாட்டில் கல்வி அறிவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாட்டில் அமைதி கிடைக்கும், பண்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், ஒழுக்கம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்பாடடையும். அத்தனைக்கும் வித்தாக அம்மா அவர்கள் செய்த திட்டம் இந்த கம்ப்யூட்டர் வழங்கின திட்டம். இதை விட என்னங்க வேணும்? அது அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அம்மா வழியிலே இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னென்ன திட்டங்கள் அம்மா விட்டு சென்றார்களோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அணிகளை பற்றி பேசினாங்க, இரண்டு அணியை பற்றி மரியாதைக்குரிய அக்கா வளர்மதிகளாக பேசினாங்க. ஆகவே அந்த அணியினுடைய தலைவர் மதுரை விமான நிலையத்திலே நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவிப்பை கொடுத்தார். எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் ஒன்று கூடி பேசி நாங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு முறைகளை பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுவோம். அவர்களும் ஒரு குழுவை அமைத்தார்கள், நாங்களும் ஒரு குழுவை அமைத்தோம்.
பொன்மலைச்சாமல் புரட்சித் தலைவர் கண்ட கனவு அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இணைந்து செயல்படுவோம் என்று ஒரு அற்புதமான முடிவை எடுக்கலாம் என்று நினைத்தோம். இடையிலே சில பேர் நிபந்தனை வைத்தார்கள், முட்டுக்கட்டை போட்டார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு இருக்கின்றோம். அணிகள் இரண்டும் இணைய வேண்டும், மக்களுக்கு சேவையான திட்டங்கள் போய் சேர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் ஒரு சிலருக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும், நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில நிபந்தனைகளை விதித்து பொழுது எனக்கு முன்னாலே அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒன்று வழக்கிலே நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, மற்றொன்று தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கின்றது. இரண்டும் இருக்கின்ற பொழுது எப்படி நிபந்தனையோடு பேச முடியும்? அதை பேசினால்தான் அந்த தீர்வு காண முடியும். அதை நாங்கள் தயார். எங்களுடைய அணியைச் சேர்ந்த மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அணி நீடுவதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. திறந்த மனதோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக நடக்கும். நாங்கள் சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து பழகி படிப்படியாக உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிறேன். எடுத்துடனே நாம் அல்ல. என்னைக்கு ஸ்டாலின் சட்டப்பேரவை உறுப்பினர் 1989 அவர் சட்டமன்றத்தில் நுழைஞ்சார், அப்பொழுது தான் நானும் நுழைஞ்சேன். ஆனால் நான் வந்த விதம் வேற, அவர் வந்த விதம் வேற. நான் உழைப்பால் உயர்ந்தேன். ஆனால் அவருடைய தந்தை அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தால் அவர் அந்த நிலைக்கு உயர்ந்தார். ஆனால் நான் அப்படி அல்ல. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை நன்கு மக்களோடு மக்களாக இருந்து உணர்ந்திருக்கின்றேன். அவருடைய பிரச்சனைகளை நிச்சயம் எங்களுடைய அரசு தீர்க்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து மே தினாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, நீங்கள் தொடர்ந்து அம்மாவுடைய அரசுக்கு நல்லாதரை நல்க வேண்டும், அம்மாவுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். பொன்மலைச்சாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கண்ட கனவும் அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவது எங்களுடைய சபதம் சபதம் என்று சொல்லி சிறப்பான ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.